ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணோட ஃபேன்ஸ் ஏட்டெல்லாம் பார்க்க போறோம். அவளுக்கு வந்து இந்த மாதிரி கம்மல் போடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால இந்த மாதிரி அவளோட கம்மல் எல்லாம் காட்ட போகிறோம். அதாவது இப்போ புதுசாக அவளது மட்டும் காட்டுறோம், பழசெல்லாம் கொஞ்சம் பழசாக கருப்பாயிடுச்சிங்க, அதெல்லாம் காமிக்கல. இப்போ வாங்கின ஃபேன்ஸ் ஏட்டை மட்டும் காமிக்க போகிறோங்க. இது வந்து இந்த கம்மல் எப்போ எதுக்கு வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து பிறந்த நாள் வருதுங்க. அதுக்காக நான் வந்து அவளுக்கு இதுதான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் இந்த கம்மலும் இந்த ரெண்டும் அவளுக்கு வந்து பிறந்த நாளுக்காக நான் தாங்க வாங்கி கொடுத்துருக்கேன். அவளுக்கு நல்லாயிருக்கும், இது போட்டால் அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி ஏற்கனவே வச்சுருக்கா, ரொம்ப சின்னதாக வச்சுருக்கலாம். இந்த மாதிரி பெருசாக வேணும்னு இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க. அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கம்மல். இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் திருவிழாக்காக வாங்கினதுங்க. ஒரு ஃப்ராக் ஒன்று வாங்கியிருந்தோம், ஒரு மாதிரி வெந்தய கலரில் ஃபுல் ஃப்ராக் வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து இந்த கம்மல் ரொம்ப சூட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கம்மல் வாங்கினோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு. இந்த கம்மல் ரொம்ப தூக்கலாக இருந்துச்சு என் பொண்ணுக்கு. பாருங்க, இந்த கம்மலுமே நான் தான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு இந்த மாதிரிலாம் அவள் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அவளுக்குமே இந்த மாதிரி போடுறது ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. அப்புறே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ரிங் பாருங்கள். ரிங்கில் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்படி மணிமணியாக கோர்த்து சூப்பராக இருக்குங்க. எந்த ட்ரெஸ்க்கும் போடலாம், இந்த ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ் தான் இல்லை, எந்த ட்ரெஸ்க்கு இது போடலாம், சூப்பராக இருக்கும். இது அவளுக்கு நல்லாயிருக்கும். என் பொண்ணுங்க நான் ஒருக்கா போட்டு பார்த்தேன், ஒரு பொங்கலோடு வாங்கினதுங்க. இது சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இந்த கம்மலும் சூப்பராக, அப்படி கண்ணாடி மாதிரி உள்ள வந்து கண்ணாடி மாதிரி அழகாக தெரியுங்க. சூப்பராக இருக்கும் இந்த கம்மல் என் பொண்ணு போட்டால், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்குது பாருங்கள், எந்த ட்ரெஸ்க்குமே போடலாங்க. இது பாருங்கங்க, இந்த பொங்கலோட வாங்கினது இந்த கம்மல் பாருங்கங்க, நல்லா லீஃப் மாதிரி வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஜிமிக்கில் கீழே மணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த பொங்கலுக்கு இந்த கம்மல் தான் போட்டால் எதுவுமே ஆசைப்பட்டு வாங்கும், ஆனால் கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே கலத்தி வச்சுருவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கங்க இந்த ஜிமிக்கி பாருங்க. இந்த இது வந்து நல்லா ஒயிட் கலரில் ஃபுல்லாக ஸ்டோன் தான், ஸ்டோன் வச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கிலையுமே நல்லா ஸ்டோன் இருக்கும். இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பிறந்த நாளுக்காக நான் வாங்கி கொடுத்தேங்க அந்த கம்மல் பாருங்க. இது வந்து இதுவுமே நான் தான் வாங்கி கொடுத்தேன். சூப்பராக ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு, க்ரீன் கலரில் அப்படி இந்த மெரூன் கலர் மாதிரி இதாக லைனாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ட்ரெஸ்க்காக இது வாங்கி கொடுத்தேன். இது வந்து இதுவுமே வாங்கி 2 இயர்ஸ் ஆகுதுங்க, சூப்பராக இருக்கும். இன்னுமே அப்படி அப்பப்போ இது போடுற இந்த கம்மல் பாருங்கள். இது வந்து இது கூட ஒயிட் ஸ்டோன் தான், ஃபுல்லாக ஒயிட் கலர் கல் வச்சதுக்கு தான். கீழே பார்த்தீங்கன்னா நல்லா பவளம் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது சிம்பிளாக எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்குது, ஆனால் பார்க்க லுக்காக இருக்குங்க. இந்த கம்மல் பாருங்கள், இது வந்து ரெண்டு இது மாட்டி வச்சுருக்கேங்க. இந்த கம்மல் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகுதுங்க. இது ஜெயச்சந்திரனில் வாங்கினேன், அப்போ வாங்குறப்ப ரொம்ப கம்மி தான், அப்போ 20 ரூபாய் எவ்வளோதாங்க பாருங்கள். நல்லா இருக்கும் இந்த கம்மல் மேலே அப்படி வந்து, இதில் அப்படி வந்து கீழே வந்து லைட்டாக சின்னதாக ஒரு ஜிமிக்கி, அதில் வந்து ஸ்டோன் வச்சுருக்காங்க. சூப்பராக லுக்காக இருக்குங்க இந்த கம்மல். இந்த கம்மல் இது வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இது வந்து போன வருஷம் கோயில் திருவிழாக்காக ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் எடுத்தோங்க. அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்காக இந்த பிங்க் கலரில் ஸ்டோன் வச்சு ஜிமிக்கி வாங்கினாங்க, கமல் ஜிமிக்கி. சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸுக்கு, அந்த ஜிமிக்கும் ஜம்முன்னு இருந்துச்சிங்க. இது பாருங்கள், இது போன வருஷம் பொங்கலுக்காக வாங்கினதுங்க. இது இந்த ஸ்டோன் வச்சு கமல் ஜிமிக்கி, இது ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் தான். இது போட்டாலும் அவளுக்கு சூப்பராக இருக்கும். இது போன வருஷம் வாங்கினதுங்க பாருங்கங்க. இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச ஜிமிக்கி கமல். இந்த இது வந்து எப்போ வாங்கினதுன்னா, ஒரு வருஷம் கோயில் திருவிழாக்கு வாங்கினது தான். கோயில் திருவிழாக்கு போகிறப்ப இந்த ஒயிட் வந்து எல்லா காமனாக எல்லா ட்ரெஸ்க்குமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் வாங்கிட்டு போனோம். நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், இதுவுமே ஜிமிக்கி தான். ஜிமிக்கில் வந்து கலர் கலராக கொடுத்துருக்காது, எந்த ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம், இந்த கலர் அந்த கலரில் எல்லா கலருமே இதில் இருக்குது. அதனால் எந்த இதுக்கும் போடலான்னு இந்த ஜிமிக்கி வாங்கினோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கோயில் திருவிழாக்காக, அதாவது நைட்டில் வந்து நல்லா ஸ்டோன் வச்சு நல்லா தக தகன்னு மின்னுங்கிறதுக்காக இது வாங்கினோங்க. இதுக்கு வந்து எப்படி செட் ஆகும், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், லுக்காக இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்டோன் தாங்க, ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருக்கு. அப்புறம் கம்மல் பாருங்கள், அதே மாதிரி இந்த டாலரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே சேம் இதேமாரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. கம்மல் எல்லாம் பார்த்து வச்சிங்க. இப்போ அவளோட வளையல் பார்க்கலாம், நிறைய இருக்குது. நான் வந்து முக்கியமானதை மட்டும் காமிக்கிறேங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு வருஷம் போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கினது தாங்க. இது ஜம்முன்னு இருக்கும், நல்லா ஸ்டோன் வச்சுது. இப்படி ஒன்று ஒன்று கூட தனியாக கூட போட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை இது செட்டாக போட கூட போட்டுக்கலாம், தனித்தனியாகவும் போட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கினது. அப்புறம் பாருங்கள், இது இது வந்து கோயில் திருவிழாக்க போகிறப்ப தான் ஃப்ராக்குக்கு போடலான்னு சொல்லிட்டு இந்த விலையில் வாங்கினோங்க. இதுவுமே சூப்பராக இருக்கும்.
பாருங்க இந்த ஸ்டோன் வச்சது வந்து அவளுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ட்ரெஸ் உண்டு, க்ரீனில் வந்து இதில் மெரூன் இருக்கும், இது போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அவளோட வளையல் தான் இருக்கும், ஃபுல்லாகவே கலர் கலராக எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள் இப்படி கண்ணாடி வளையல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பு மாதிரி இந்த மாதிரி வளையல் இருக்கும். அப்புறம் எல்லாமே இருக்குங்க, மெட்டல் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது, பாக்ஸ் ஃபுல்லாக அவளோட வளையல் தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய வளையல் கம்மல்லாம் இருக்குது, ஃபுல்லாக காமிக்கலை, அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது இந்த வீடியோவில் இவ்வளோ தாங்க போட முடியுது, ரொம்ப டைம் போச்சுன்னா ரொம்ப டைம் ஆயிரும், யாரும் பார்க்க மாட்டீங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.